அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாகர் நிலமில் இருக்கிற கோய் ஃபிஷ்க்கு மீண்டும் உயிர் கொடுக்க போகிறோம். கோய் ஃபிஷ் மட்டும் இல்லைங்க, வீட்டில் பெட்ட வளர்க்குற எல்லா வகையான மீன்களுக்கும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி இன்னொரு லைஃப் கொடுக்கலாம். ரொம்பவே எக்ஸ்பென்சிவான மீன்கள் மற்றும் பாசமாக வீட்டில் பெட்டா வச்சிருக்க மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா அதோட லாஸ்ட் மினிட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கண்டிப்பாக எல்லா வகையான மீன்களையும் ரெஸ்க்யூ பண்ணிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஃபிஷ் பாண்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய கோய் ஃபிஷ் வந்து ரொம்பவே முடியாமல் இன்றைக்கி நான் பார்த்தேன். ஸோ அதை செக்யூர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில். இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வீட்டில் யூஸ் பண்ணுற கல் உப்பு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, தண்ணி வந்து ஒரு லிட்டரு அளவுக்கு பிடிக்க போகிறேன். எதுக்குன்னா என்னோடய மீனோட ஹைட் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தான் இருக்கும். எனக்கு 2 இன்ச்சு சைஸில் தண்ணி இருந்தால், 2 இன்ச்சு அளவில் தண்ணி இருந்தாலே போதும். ஸோ 2 இன்ச்சு அளவுக்கு நான் ஒரு லிட்டரு தண்ணி இருந்தால் போதும். ஸோ அதனால் 1 லிட்டர் தண்ணி பிடிக்கிறேன். 1 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம்ஸ் அளவு இருக்க உப்பு இருந்தால் போதும். இப்போ நான் பார்க்குறேன் 2 இன்ச்சு அளவு தண்ணி இருக்குது. ஸோ அது போதும். சால்ட்டு வந்து இந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 3 பக்கெட்டில் தண்ணி தேவைப்படும். ஸோ 1 பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டர், இன்னொரு பக்கெட்டில் வந்து நார்மல் வாட்டர், இன்னொரு பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மினரல் வாட்டர், அப்படி இல்லைன்னா உங்களோட கேன் வாட்டர், எனிதிங் எப்படின்னா மெட்ரோ வாட்டர், அந்த மாதிரி எந்த வாட்டர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து அந்த சால்ட் வாட்டரில் விட்டுறேன். விட்டதும் பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டரில் வந்து ரொம்பவே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இதை எடுத்து மறுபடியும் நார்மல் வாட்டரில் விட்டுடணும். ஆக்சுவலாக என்னென்னா இந்த வீடியோவை வந்து நான் 1/2 அவர் கழித்து தான் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ 1/2 அவர் என்ன ஆச்சுன்னா, இந்த மீன் வந்து ஆல்மோஸ்ட் டைடு, இறந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்தளவுக்குலாம் வந்து நீந்தலை. செத்த மீன், செத்து போச்சு மீன் வந்து செத்து போச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எடுத்துன்னு போயிட்டு வெளியே போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேட் ஆச்சு. ஸோ ஓரளவுக்கு உயிர் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரிலாம் சுவாசிக்கலை அந்த மீன். ஃபஸ்ட்டு ரொம்பவே இறந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ மீனை வந்து தண்ணியில் எடுத்து நான் 1/2 அவராக ட்ரை பண்ணேன். ஸோ அப்போது வந்து வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை. ஸோ மீன் சேஃப்டி பண்ணுற ஐடியா தான் இருந்தது. ஸோ எனக்கும் தெரியும் அந்த மீன் செக்யூர் பண்ணிடுவேன்ட்டு. ஸோ அதனால தான் உங்களுக்கும் இதை தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, மீன் வந்து மேலே மிதக்க விடாமல் தண்ணிக்குள்ளே புஷ் பண்ண பார்க்குறேன். எதுக்குன்னா மீன் வந்து மேலே சுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டப்படும். ஸோ இப்போ தண்ணிக்குள்ளே புஷ் பண்ணி விட்டேனா ஃப்ரீ ஆகிடும், மீன் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். இப்போ வந்து மறுபடியும் மீன் வந்து தண்ணிக்குள்ளே புஷ் பண்ணி விடுறேன். மீன் வந்து நம்ம 1 மினிட் வந்து இந்த நார்மல் வாட்டர், 1 மினிட் வந்து சால்ட் வாட்டர், இந்த மாதிரி மாற்றி மாற்றி மேக்ஸிமம் 10 to 20 மினிட்ஸ் வந்து 20 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி விடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்கும். மறுபடியும் சால்ட் வாட்டர் விட்டோடனே உங்களுக்கு தெரியும் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும். இப்போ படுத்துட்டு இருந்த மீன் வந்து இந்த மாதிரி நிற்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ மீன் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுனாவே நம்ம சேஃப்டி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னாவே சரி பண்ணிடலாம். ஸோ இது வந்து மேஜராக வந்து சால்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ மீன் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிவிடுவோம். நான் வந்து 10 to 20 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி சால்ட் வாட்டர், நார்மல் வாட்டர் அந்த மாதிரி விட்டுட்டேன். நீங்கள் இன்னொரு பக்கெட்டில் என்னென்னா மினரல் வாட்டர், அப்படி இல்லைன்னா நீங்கள் கேன் வாட்டர்லாம் விற்பாங்க. ஸோ அந்த வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை மெட்ரோ வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வாட்டர் வந்து 5 லிட்டர்ஸ் அளவுக்கு இன்னொரு பக்கெட்டில் பிடிச்சி வச்சுக்கோங்க, இப்போ யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்து நார்மல் வாட்டர்லேயும் இந்த சால்ட் வாட்டர்லேயும் மீன் மாற்றி மாற்றி விடணும். நீங்கள் ஃபஸ்ட் டைமில் வந்து உங்கள் ஹோப் மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1.5 அவர் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைமும் ஆகலாம், ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி 1 மினிட் தான், இதில் வந்து சால்ட் வாட்டரில் 1 மினிட் விடணும், நார்மல் வாட்டரில் 1 மினிட் விடணும். மீன் வந்து எப்போ நார்மல் ஸ்டேஜில் இந்த மாதிரி எப்படி தெரியுதோ அந்த டைமில் வந்து நீங்கள் மாற்றி விட்டால் போதும். இந்த மீனில் வந்து ஏன் உங்களுக்கு காட்டுறேன்னா, இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நான் ஃபிஷ் பாண்டை பார்க்கும்போது அந்த மீனை வந்து கடிச்சிட்டு இருந்தாங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எண்டில் வந்து அந்த விஷுவல் வச்சுருப்பேன். என்னென்னா இந்த மீன் வந்து இந்த மீனை வந்து இந்த ஆல்மோஸ்ட் டெய்ல இருந்ததில் அந்த மீனை வந்து கடிச்சிட்டு இருந்ததுங்க. நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருந்தனா, இந்த மீனெல்லாம் கடிச்சு தின்னுது அப்படின்னு தான் நினச்சேன். ஆக்சுவலாக வந்து இந்த மீன்கள்லாம் சேர்ந்து அந்த மீனை வந்து சேவ் பண்ணுறதுக்காக அந்த மீனை தண்ணியில் பிடிச்சி இழுத்துறதுக்கு நான் அதை சரியாக கவனிக்கல. ஒருவேளை இறந்த மீனை தான் இது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த மீனை எடுத்துகிறேன் தண்ணியிலேருந்து. ஸோ அந்த மீனை தண்ணியில் விடும்போது தான் தெரிஞ்சுது, ஓ இவங்கள இந்த மீனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்பவே
அதை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு போராடி இருக்காங்கன்றது அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ இவங்களாம் பார்த்திங்கன்னா ஷார்க்கு ப்ளஸ் வந்து கோய்ஃபிஷ். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எதுக்குன்னா சீக்கிரத்தில் வந்து இந்த ரெண்டு மீனும் வந்து சாகாது. ஸோ ரொம்ப நாள் லைஃப் இருக்கும் இதுக்கு, எந்த மாதிரி தண்ணி இதுலேயும் இதை சேவ் பண்ணிக்கலாம். கோல்டு ஃபிஷ் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சால்ட் வாட்டர் நார்மல் வாட்டரில் விட்டுருங்க. நார்மல் வாட்டர்னால் இந்த மினரல் வாட்டர் சொன்னால அதில் விட்டுருங்க. அப்படி இல்லைனாலும் இந்த கேன் வாட்டர், மெட்ரோ வாட்டர், எந்த மாதிரி வாட்டர் இருந்தாலும் ஒரு 5 லிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இதில் விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு. 1 ஹவரில் பார்த்திங்கன்னா மீனோட ஆக்டிவ்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். மீன் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இப்போ எது கையில் பிடிக்கிறேன்னா, இந்த மீன் வந்து முன்னாடி கையில் பிடிச்சா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது, இறந்த மீன் மாதிரி தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்பவே ஆக்டிவாக இருக்குன்னு. தண்ணியில் விட்டு காட்டுறேன் பாருங்கள், பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரிஸ்காக இருக்குது மீன். ஸோ இப்போ என்னென்னா என்ன ஃபால்ட்ன்றது கண்டுபிடிச்சேன், தண்ணி தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அதான் தண்ணியெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெஷ் வாட்டரில் விட்டுருக்கேன். இப்போ எல்லா மீனையும் மறுபடியும் அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் விட்டுட்டேன். ஒரு 5 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மீனை வந்து தண்ணியிலேருந்து, இப்போ நம்ம ஏற்கனவே அந்த 5 ஹவர்ஸ் வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியிலேருந்து எடுத்து மறுபடியும் அந்த பானில் தான் விட போகிறேன். ஸோ நான் ஆல்மோஸ்ட் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து முன்னாடி தண்ணியில் பிடிச்சி ஊற்றுட்டு இருந்தாங்கன்னு. இப்போ பாருங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. விட்டதும் மீன்கள்லாம் எல்லாமே வந்து இவரை பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற இங்கே கீழே இருக்கிற லோகோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் கட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.